Hi guys, welcome to my channel. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜாஷ்வா வ்ளாக்ஸ். Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோ டாபிக் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. நான் ரொம்ப 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 மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் பேச போறேன். அந்த டிக்டாக் வந்து நம்ம இந்தியா பேன் பண்ணிச்சு, அந்த டாபிக் தான் பேச போறேன். டிக்டாக் மாதிரி ஒரு 429 ஆப்ஸ் நம்ம வந்து இந்தியா வந்து பேன் பண்ணிருக்கு. ஸோ அதுல வந்து யூசி ப்ரௌசர், ஷேர் இட்டு, அப்புறம் வந்து அந்த ஃபேமஸ் ஆப் டிக்டாக், அதுக்கப்புறம் வந்து வீ சாட், இந்த மாதிரி நிறைய சைனீஸ் ஆப்ஸ் வந்து இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து நிறைய ரெண்டு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பேன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இது அவங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் இந்த ஆப்ஸ்ல சில ஆப்ஸ் திரும்பி நம்ம இந்தியா கம்பேர் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க திருப்பி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சில நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி அவங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, திருப்பி இந்த டிக்டாக், வீ சாட், ஷேர் இட் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஃபேமஸான ஆப்ஸ் திருப்பி நம்ம இந்தியாவுக்கு கம்பேர் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நான் வரும் 100% சொல்ல, நான் சில ஃபோரம்ஸ்ல, நான் சில வெப்சைட்ஸ்ல நான் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆன்லைன்ல பார்த்ததுனால எனக்கு என்ன என்னோட கன்க்ளூஷன், இந்த மூணு ஆப்ஸ் கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு கம்பேர் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி இந்த இயரா இருக்கலாம், மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல கூட இருக்கலாம். பட் டிக்டாக், வீச்சாட், ஷேர் இட், யூசி ப்ரௌசர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோர் மெயின் மேஜர் ஆப்ஸ் திருப்பி நம்ம இந்தியாவுக்கு கம்பேர் கொடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் எப்படி அவங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்படி அவங்க பண்றாங்க ஆக்சுவலா அப்படின்னா, அவங்க அந்த டிக்டாக்கோட மெயின் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து மெயினா அவங்களோட சர்வர் வந்து சைனால இருக்கு. சைனா மூலமா தான் நமக்கு வந்து நமக்கு அவங்க நெட்ஒர்க் சிக்னல்ஸ் கொடுத்து நம்ம அது மூலமா ஆக்சஸ் பண்ணிருக்கோம் டிக்டாக் எல்லாமே. பட் ரைட் நான் இவங்க கொடுக்குற நாம்ஸ் படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கப்பட்டு நாம்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, நல்ல சரியான ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, எந்த ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே வீடியோஸ் இருக்கக்கூடாது, மேபி எந்த ஒரு பேடான வீடியோஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க ரூல்ஸ் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவங்க இந்த வாட்டி அவங்க கம்பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, சர்வர் வந்து சைனால இருந்துலாம் ஆக்சஸ் பண்ண மாட்டோம், அவங்க செகண்டரி சர்வர் கண்டிப்பா இந்தியால இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி அவங்க கம்பேர் கொடுப்பாங்க. ஏன்னா சைனால இருந்து கொடுக்குற மாதிரி கண்டிப்பா இருக்காது, 100% மோர் ஆக்சஸ் வந்து இந்தியால இருந்தே நம்ம யூஸ் பண்ற மாதிரி அந்த ஆப்ஸுக்கு நம்ம இன்னும் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து அப்படி வந்தா மட்டுமே தான் கம்பேர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. திருப்பி அவங்க சேனல்ல இருந்தே சர்வர் மூலம் ஆக்சஸ் பண்ணி அதே மாதிரி பழைய ப்ராசஸே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கம்பேர் கொடுக்க சான்ஸ் இல்லை. இந்தியாவுக்குள்ள அவங்க சர்வர் வச்சு இந்தியாவோட நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணா மட்டுமே அவங்க கம்பேர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. மே சான்ஸ் தான் இருக்கு, நான் ஷோர் அபவுட் சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்றேன். ஸோ அதனால வந்து மேபி டிக்டாக், யூசி ப்ரௌசர், ஷேர் இட் இதெல்லாமே வர சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ ஃபேஸ்புக் வந்து இதே மாதிரி லாஸ்டோ, அப்புறம் வந்து ஹாபிஸ் அப்படின்னு ரெண்டு ஆப் யூஸ் பண்ணாங்க. ஐ மீன் அது ரொம்ப மேஜரான பயங்கர ஃபாலோவர்ஸ் ஆப் கிடையாது. லாசோ அப்படிங்கிறது டிக்டாக் மாதிரியே ட்ரைவலான ஒரு சேம் கம்பேரபிள் ஈக்குவல் ஆப். அதே மாதிரி மியூசிக்ஸ் நீங்க பிளே பண்ணலாம், ஓவர்லே பண்ணலாம், மியூசிக்ஸ் அந்த வீடியோஸ்ல மியூசிக் ஓவர்லே பண்ணலாம், அதே மாதிரிதான் அந்த லாசோ ஆப். அட் த சேம் டைம் ஹாபிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க நம்ம இந்தியாவில் பின்ட்ரெஸ்ட், இந்தியா இருக்கிற ஆல் ஓவர் த வேர்ல்ட் பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடியோஸ்ல அந்த போட்டோஸ் கோர்ஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும், பின் மாதிரி இருக்கும் ஒரு ஆப்போட ஐக்கன் வந்து. ஸோ அந்த ஆப்போட சிம்லர் ஆப் ஹாபிக்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண ஆப். அந்த ரெண்டு ஆப்டையும் வந்து அவங்க பேன் பண்ணிருக்காங்க. ரைட் நோ ஜூலை 10 அந்த டூ ஆப்ஸ் வந்து ஷட் பண்ணிருக்காங்க. ஐ மீன் லாசோ அண்ட் ஹாபிக்ஸ். இது நிறைய பேர் தெரியாது, மேபி ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி அவங்க சொல்றேன். ஸோ ஃபேஸ்புக் வந்து ரெண்டு ஆப் யூஸ் பண்ணாங்க, லாசோ அண்ட் ஹாபிக்ஸ். ரெண்டு ஆப்மே வந்து அவங்க ஷட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள ரைட் நோ உள்ள மெயினான நியூஸ். அட் த சேம் டைம் பப்ஜி, அதை கூட வந்து நிறைய பேர் பேன் பண்ணோம், கண்டிப்பா வந்து இந்த வீடியோ இந்த ஆப்பையும் மெயினா பேன் பண்ணோம், இதனால நிறைய பிரச்சனை வருது, இதனால நிறைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, நிறைய பசங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, நிறைய மோசமான அடிக்ஷனுக்கு போறாங்க நிறைய பேர் கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதே பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரன் மெசேஜ் வாட்ஸ்அப்ல நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. பட் ரைட் நவ் அது ரொம்ப அஃபிஷியல் கிடையாது, அது ஜஸ்ட் நான் சும்மா ரூமரா மாறி அது போயிட்டு இருக்கிறது, அது நீங்க நம்ப தேவையில்ல. பப்ஜிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து அதை பேன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் ஆனா வந்துச்சுன்னு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான வருமா வராதா, மேபி அந்த சான்சஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்றேன்.
கேஸ் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல விரும்புறேன். நானு நானும் வந்து முன்னாடி ஒரு பிசி கேமரா தான் இருந்தேன். தயவு செஞ்சு பப்ஜி அந்த மாதிரி நிறைய கேமிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து அடிக்ட் ஆகுது. கேம் விளையாடு, கேம் விளையாடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. யூ ஹேவ் டு பிளே கேம், யூ ஹேவ் டு மூவ் ஆன் வித் யுவர் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி. பட் அட் சேம் டைம் ஐம் டெல்லிங் அபவுட் யூ, ஐம் டெல்லிங் தட் என்ன சொல்றேன்னா, நான் வந்து கேம் ரொம்ப அடிக்ட் ஆகுறேன். விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுது, மற்ற வேலையை சரியா பண்ணுங்க. நீங்க உள்ளே போயிடாது, கேம் உள்ள போயிட்டீங்கன்னா லைஃப் நிறைய விஷயங்களை நீங்க ஃபோக்ஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப கேம் விளையாடுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கண்ணில் மெயினா கண்ணில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த மாதிரி பாடக்கூடாது அப்படின்னு தயவு செஞ்சு கேம் விளையாடுங்க. பட் ரொம்ப அடிக்ட் ஆகுறீங்க, பப்ஜி ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. தயவு செஞ்சு அடிக்ட் ஆகுங்க, பாத்துக்கோங்க. சூப்பர் கேம் நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த அந்த ஆப்பை எதுவுமே குறை சொல்றேன். ஆனா ரொம்ப அடிக்ட் ஆகலாம எல்லாரும் இந்த விளையாட்டு மற்ற நேரத்தில் மற்ற வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிக்டாக் அதே மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப 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 அடிக்ட் ஆயிரு. போட முடியல, மூச்சே விட முடியாம ஒருத்தர் இருக்க முடியாத மாதிரி, அதே மாதிரி அந்த டிக்டாக் இல்லாம இருக்க முடியாத மாதிரி எல்லாரும் வீடியோ போடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. யூ கேன், உங்க மைண்ட் செட் உங்க கிட்ட தான் இருக்கு. நான் சொல்லதான் முடியும், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணாத. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல வேற எதுவுமே உங்களுக்கு கனெக்ட் தெரியாது. ரொம்ப அடிக்ட் ஆகிங்க, வேற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் நம்ம போய் கொண்டு விட்டுரும். தயவு செஞ்சு அடிக்ட் ஆகாதீங்க. மெயினா டிக்டாக் அண்ட் பப்ஜியில விளையாட நேரம் விளையாட நேரம் மியூசிக் வீடியோ போற நேரத்தை போடுங்க. மற்ற நேரத்தில் மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதான் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நான் டெக் வீடியோஸ் வந்து போட போறேன். நல்லா எல்லாத்தையும் பாருங்க. அட் சேம் டைம் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்க வந்து ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. இப்போ நான் சின்ன டிப்ஸ் சொல்றேன், ஹவு டு கெட் மோர் லைக் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஹவு டு கெட் மோர் லைக்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போடாத எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் சேனல்ஸ்ல இதை பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஆனா யாருமே சரியான ஒரு செங்கின் பேச சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அந்த ஆப்புக்கு போங்க, அதுக்கு போங்க, இதுக்கு போங்க சொல்லுவாங்க, பேய் பண்ணுவாங்க. நான் போன வீடியோ நான் டிஸ்கிரைப் பண்ண, அதை நான் டிஸ்கிரைப் பண்ணேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண குரூப்ல அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ சஜஷன் யாரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அட் சேம் டைம் நீங்க அந்த ஆப்போட நீங்க எந்த ஒரு ஹேக்கோ நிறைய ஹேக்கிங் அதுக்குன்னு நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதை நான் சொல்ல வரல. நீங்க வந்து நான் ஜெனியூன் பேச சொல்றேன், எப்படி நீங்க அதிகமா லைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. லைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வே தான், ஒரே வே தான். நீங்க எந்த ஆப்புக்கோ போய் நீங்க லைக்ஸ் ஒருத்தர் போட்டோ லைக் பண்ணி நீங்க காயின் வாங்கி நீங்க பை பண்ணணும் அவசியமே இல்லை. நான் சொல்றதுக்கு ஒரு சின்ன வேதம், ஹேஷ்டாக்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அது வந்து நீங்க வாங்கி கொடுக்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அது ஜஸ்ட் ஒரு நல்ல ஜென்யூனான ஆப், நல்ல ரேட்டிங் இருக்கும். நீங்க செக் பண்ணலாம் பிளே ஸ்டோர்ல. இப்போ ரைட் நான் வீடியோ பார்த்துருக்கும் போதே செக் பண்ணலாம். அதுதான் வேர்ல்ட்லே பெஸ்டான ஜென்யூன் வே. அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப்ல இருக்க நிறைய ஹேஷ்டாக்ஸ் உங்க போட்டோ ரிலேட்டடா இருக்கு. மேபி நீங்க ஃபுட்டை பத்தி ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேஷ்டாக் இருக்கும். அந்த ஹேஷ்டாக் நீங்க போடுங்க, கண்டிப்பா கேரண்டி கொடுக்குறேன் போட்டோ எவ்வளவு லைக்ஸ் போட மாட்ட பாருங்க அந்த போட்டோ. அதுக்கப்புறம் நீங்க அதை வளர்க்குறது உங்க கையில தான் இருக்கு. அந்த அந்த ஆப் வந்து 100% ஹெல்ப் பண்ண சொல்ல, அந்த ஆப் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புஷ் தான் கொடுக்கும். அந்த புஷ் நீங்க தான் சஸ்டைன் பண்ணிக்கணும், புரியுதா? நீங்க அந்த புஷ் நீங்க சஸ்டைன் பண்ணிட்டு நீங்க டெய்லியும் போட்டோஸ் போடுங்க, கன்சிஸ்டன்டா இருக்கு. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா இருக்க, ஒரு நாள் கேப் விடாதீங்க. எந்த உங்க நீச்சை பாத்துக்கோங்க, உங்க நீச்சு ஃபுட்னா ஃபுட் வழியா சரியா போயிட்டு இருக்கீங்க. நடுவில் எந்த ஒரு வேற போட்டோஸ் போட்டு ஆடியன்ஸ் டைவர்ட் பண்ணாதீங்க, கரெக்டா உங்க நீச்சில் போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு டேஸ்க்குள்ளேயே நீங்க சக்சஸ் யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா எப்படி மணி கெயின் பண்றது அப்படின்னு நான் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்க நல்லா எஜுகேட் ஆனீங்க அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ், see you in the next video. பை, பீஸ் அவுட்.